is a big day because my cousin is releasing his first short film, Oru Kutty Sambavam. So please support us with a loving chat and don't forget to ring the bell and subscribe. Bye! Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. இன்றைக்கி நம்ம மாஸ்டர் டீசர் வடிவேலு வெர்ஷன் இது பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அவரா என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வி ஆர் மென்ஷனிங் அவரா என்டர்டெயின்மெண்ட். இந்த சேனல் வந்து நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்ஸ் மெஷப்லாம் பண்ணுறாங்க. அந்த சேனலை நீங்கள் போய் பார்க்கணும், அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் நான் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி அந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஆல்ரைட், ஸோ ஆல்ரைட், இப்போது இது வந்து ஸ்பெஷல் கேமியோ. இது ஸோ பேசிக்லி என்னென்னா ஒரு குட்டி சம்பவம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது வைஷ்ணவ மீடியா ஒர்க்ஸில். ஸோ அதோட ரிலீஸ் டேட்டோட போஸ்டர் ஒஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் ஸோ சூப்பராக இருக்குது. இந்த காடியில் வந்துட்டு மேலே ரேடியோ வேறு இருக்குது. ஸோ இவங்க வேறு தனியாக இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, வைஷ்ணவி மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம தொடர்ந்து ப்ரோமோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸை ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு அதில் சில ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன், உண்மையிலே நல்லா இருந்தது. அதை நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறேன். ஸோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். போஸ்டரும் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாளைக்கு 5:39 ஈவினிங் ரிலீஸ் ஆகுது இந்தியன் அவருக்கு. ஓகேங்களா, ஸோ வைஷ்ணவ மீடியா ஒர்க் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் காய்ஸ். இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் மாஸ்டர் டீசர் வடிவேலு வெர்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நடுவில் ஒரு 2-3 மந்த்ஸ் அகோ கண்டென்ட் இல்லாமல், உண்மையை சொல்லணும்னா கண்டென்ட் இல்லாமல் சடன்ட்டாக வந்து மீம் ஸ்டுடியோ நினைக்கிறேன் ஒரு சேனல் வந்து வடிவேலுக்காக ஒரு அவெஞ்சர்ஸ் எடிட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. சார் கண்டென்ட் இல்லாமல் நான் பார்த்தேன், சரி ஓகே பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆல் ஆஃப் சடன் இட் ஹிட்ஸ் லைக் மோர் தென் 100,000 வியூஸ். ஸோ எனக்கே வந்து என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அப்போ நம்மக்கிட்ட அதை விரும்புகிறாங்க போல இருக்கு அப்படின்ற தாட் எனக்கு அப்போ இருந்தது. அப்போவே நான் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா, பட் அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டேன் டியூ டு மை என்னோடய லைஃப், யூனோ லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த தமிழ் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. நான் இன்னும் இதை நான் பார்க்கல, இது தளபதியை வச்சு வடிவேல் சார் வச்சு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வாட்ச். ஓகே, என்டர்டெயின்மெண்ட் சூப்பர் சூப்பர். நான் ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நான் ஐ வாஸ் தாட் லைக் எப்படி சொல்கிறது, அந்த சீன் வரும்போது அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆக்சுவல் அந்த ஃபுட்டேஜில் இருக்கிற மாதிரியான ஃபுட்டேஜ் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அது பயங்கர எக்ஸைட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அது ரீல் அன்எக்ஸ்பெக்டட், அதனால தான் எனக்கு பயங்கர ஃபன்னாக இருந்தது.
இது வந்து தமிழா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அப்படின்ற சேனலில் வந்திருக்கு. இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட், ஐ ரியலி என்ஜாய்ட். சின்ன வீடியோ தான், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே. அண்ட் ஒரு விஷயம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை, பட் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எங்களுடைய சேனல் வந்து 60-70% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணவங்க வந்து 30% தான் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஓகேங்களா. 30-40% சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரேஷியோ ஆஃப் பீப்புள் வந்து எங்களை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பட் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது நாங்கள் அனாலிட்டிக்ஸில் பார்த்தோம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.